ஸோ நம்ம இப்போ வந்து யஷ்வந்த், கிருஷ்ணா அண்ட் விகாஷ்னியோட பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கோம். ஸோ இந்த பிரெயின் ட்ரெயின் ப்ரோக்ராமுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் அவங்க குழந்தைகிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். குட் ஈவினிங்க, சொல்லுங்கள். யஷ்வந்த் கிருஷ்ணா கிட்ட உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுதா, இல்லை விகாஷ்னி கிட்ட தெரிஞ்சுதா? யஷ்வந்த் கிருஷ்ணா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சு. என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒழுக்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு. ஓ, டிசிப்ளின் அவனுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. என்ன முதல்ல இல்லை, இப்போ என்ன போயிட்டு வந்தாங்கன்னா ஷூவெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி அந்த இடத்துல வச்சிடறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஓப்பன் பண்ணி ஸ்பூன்லேருந்து எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு இது பண்ணிடுறாங்க, கிளீன் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடி இல்லை, அவன் அந்த டிசிப்ளினான இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அது டியானால தான் வந்துச்சா? ஆமாம், அதுக்கு பின்னாடி தான் வந்து. 100% ஒத்துக்கிறீங்க அதேவ? ஓகே, வேற என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா இது கண்டிப்பாக பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாங்க. ஓ, கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கிறது தெரியுது. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு கிளாஸ் வந்து? கரும்பட்டிலையும் ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பானையிலலாம் கலரிங் பண்ணிட்டு போய் ஒரு இது டெமோ இதில் வந்து பொம்மை செஞ்சு, ஒரு கம்பி வளைச்சி பொம்மை செஞ்சு அங்கே டெமோ வச்சுக்கிறாங்க கரும்பட்டியில். ஓ, சரி சரி. ஓ ஓ ஓ ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்னால நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஓகே டாடி கிட்ட கேட்கலாங்க, நீங்கள் சொல்லுங்கள். இவங்க கண்ணை மூடிட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அது உங்களால் நம்ப முடியுதா? என்ன பண்ணீங்க? தெரியல. ஓ, சரி 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 சரி. ஓ, வெரி குட் வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, இங்க வந்துதான் எங்களுக்கே தெரியுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு. இப்ப அப்பதான் தெரியும், வந்துதான் தெரியுங்க. ஆனா மெயின் கிளாஸ் முதல் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தீங்க எஸ்என், அன்னைக்கு நைட்டே பண்ணாங்க. ஸோ 100% வந்து நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மை, ஓட்டக்கண்ணிலாம் பார்க்கல, மேஜிக்கெல்லாம் இல்லை. மிகா யஸ்வந்தை பொறுத்த வரைக்கும் தெரியுதுன்னா எனக்கு தெரியுது, கண்ணு தெரியுதுன்னு சொல்லிடுவாங்க. உங்கள் குழந்தை மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே, சொல்லுங்கள். ஸ்கூல்ல வந்து ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கானுங்க, அங்க வந்து கர்ச்சீப்ல கண்ணை கட்டிருக்காங்க. கர்ச்சீப்ல கண்ணை கட்டிங்க, அங்க வந்து கஸ்பன் மேம் வந்துங்க ஒரு இது எடுத்து கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு பேஜ் படிச்சிருக்கானுங்க. ஓ ஓ, அவங்களும் அதே இது பண்ணிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த வித்தியாசமா என்னென்னலாம் இது பண்ணுங்க, அதை பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, அதை நீங்க 100% நம்புறீங்க. ஸோ இவங்க கிட்ட வேற என்ன சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? அதாவது செல் நம்பர் யசுந்திரட்டல சொன்னாங்க, ஒரு ஒரு மாசம் முன்ன நோட் பண்ணி வையேன்னு சொன்ன செல் நம்பருங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. ஓ, உங்களுக்கு அது அந்த அளவுக்கு அவனுக்கு மெமரி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியறது?
ஓகே ஓகே. விகாஷ்னி கிட்ட, விகாஷ்னி கிட்டமும் அதே மாதிரி தானுங்க. எஸ் ஒன்றுக்கு அப்புறம் இப்போ ஒரு மாதம் தான் ஆயிருக்குங்க. சரிங்க சரிங்க சரி. இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து ஏபிசிடி நாலு லெவலில் ஏ வந்து ஃபர்ஸ்ட் மார்க்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை எந்த இடத்துல இருந்தான்? யஷ்வந்த், யஷ்வந்த் ஸ்கூல் லெவல் சொன்னா பி னு சொல்லாங்க. பி ல இருந்தான். இப்போ வந்து எந்த இடத்துக்கு வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது? இப்போ ஏ க்கு வந்த மாதிரி. ஏ க்கு வந்த மாதிரி. ஓகே. டிசிப்ளின்ல, பிஹேவியர்ல எந்த இடத்துல இருந்தான்? பிஹேவியர்ல எஸ் வந்து இப்போ வந்துட்டானே முதல்ல இருந்ததுக்கு. இல்ல, எந்த இடத்துல இருந்தான்? ஏ பி சி டி ல எந்த இடத்துல இருந்தான்? சி ல தான் இருந்திருக்கான். இப்போ வந்து பி க்கு வந்துட்டானா இல்ல ஏ க்கே வந்துட்டானா? பி க்கு தான் வந்திருக்கான். பி க்கு தான் வந்திருக்கான். ஓகே. விகாஷ்னி வந்து அகாடமிக் சைடுல எந்த இடத்துல இருந்தா? அப்படி விகாஷ்னி இது சி அகாடமிக்ல சீல தான் இருந்தா. அப்படி இப்ப எங்க இருக்கா? அப்படி இப்போ பி க்கு வந்திருப்பாப்ல. பி க்கு வந்திருக்கா? அப்படி. ஓகே. இதுல பிஹேவியர்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு புதுமையான கோர்ஸ் இல்லைங்களா? நம்ம பீரியட்ல எல்லாம் இல்ல. சோ என்ன மாதிரி, ஏன்னா நீங்க தான் அதை விட்னஸ் பண்ணணும், நீங்க தான் அதை அனுபவிச்சிருக்கீங்க. சேத்திரக்கு ஜாயின் பண்ண வரையில விகாஷ்னி ஜாயின் பண்றதுக்காக தான் வந்தோம்ங்க. சரிங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சரி ரெண்டு பேரையும் சேர்த்துலாம்னு நான் ஜாயின் பண்ணோம்ங்க. ஓகே. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எதை சேத்திரமோ இல்லையோ இதுல எல்லாம் கண்டிப்பா சேர்த்தி கொடுக்கணுங்க. சேர்த்தி எல்லாருமே எல்லா குழந்தைகளுமே பயனடையணும், நல்லா இருக்கணும். ஓகே சரி. டியா அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்கு வர வார்த்தை என்ன? உங்க மனசுக்கு வந்து டியா அப்படின்னு சொன்ன என்ன வருது மைண்டுக்கு? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல உங்க மனசுல இருந்து சொல்லுங்க. ஏன்னா அம்மாவா நீங்க இதை அனுபவிச்சிருக்கீங்க, வித்தியாசத்தை நீங்க தான் கண் கூட பாத்திருக்கீங்க. எல்லா குழந்தைகளுமே இதே மாதிரி இந்த கிளாஸ்ல சேர்ந்து பயனடும், பயனடையணும். ஆனா அதுக்கு அதுக்கு வேல்யூ இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா இருக்கு. எல்லாருமே இதை தைரியமா சேர்த்தலாம். ஓகே. பயந்துக்கெல்லாம் வேண்டாம், தைரியமா எல்லாருமே சேர்த்தலாம். சேர்த்தலாம். ஓகே. இந்த கோர்ஸ் வந்து வரவேற்கலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே. அவுட் ஆஃப் 100 டியாவோட கோர்ஸ்க்கு எவ்வளவு மார்க் சொல்லுவீங்க? 95 கொடுக்கலாம். அந்த 5% வந்து எதுக்காக போச்சு? நிறைய டவுட் இருக்கும். இது ஒண்ணு உண்மையாங்கிற டவுட் இருக்கும். கண்ணை மூடிட்டு செய்யறாங்களா, அது ஒரு டவுட் இருக்கும். கண்ணை மூடி செய்யறதுனால வந்து இதெல்லாம் வித்தியாசம் வருதா அப்படிங்கிற, ஏன்னா நம்ம ஒழுக்கமெல்லாம் மாறுதுங்கும் போது அது எடுத்துக்கவே முடியாது. எப்படி அதனால இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால நீங்க தான் விட்னஸ் பண்ணுங்க. நாங்கள டவுட் அதிகமா வந்து அப்புறம் வந்து பார்த்துமே டவுட் சரி பாப்போம் தான். நான் ஃபர்ஸ்ட் சேர்த்துல வந்து சரி குழந்தைகளுக்கு சேர்த்துறதுல கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல நம்ம பாப்போம் அப்படின்ட்டு தான் சேர்த்துனுங்க. ரெண்டாவது நாள் எஸ்எம் கூப்பிட்டு போய் நான் அங்க செக் பண்ணுனே ரைட்டு ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் மறுபடியும் ஃபாலோ கிளாஸ் வர வர அப்புறம் அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சு நல்லாவே தெரியுது. சோ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க? நான் ஹாப்பிங்க. தம்பி வய சேர்த்து இருக்கங்க. அவ வந்து இருக்கானுங்க. அவனுக்கு இப்ப யுகேஜ் தான் போறானுங்க. அவ வந்து இருக்கானுங்க. ஓகே. சோ ஹாப்பியா இருக்கீங்க. ஓகேங்க. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ.